பவர் இருந்து நல்லா புரிஞ்சது சமயா எஸ்கேப் ஆயிட்டு இருப்பார் அதான் ஸ்டோரி சூப்பரா இருக்கும் நல்லா சூப்பரா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் குறிப்பாக தான் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் தான் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டதான் பார்த்துருப்பீங்க கேரளா நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரி வச்சு எடுத்திருக்காங்க ஓகே நல்லா இருந்தது படம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக போகுது கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே ஃபாஸ்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் இப்போ ஃப்ளாஷ்பேக்கு என்னவா இருந்தார் அப்புறம் ஃப்யூச்சரில் என்னவா இருக்க இருந்தார் ரெண்டையும் காமிச்சிருக்காங்க எல்லாம் போட்டு குழப்பி எடுத்து வச்சு ஒரு மாதிரி வித்தியாசமாக எடுத்து வச்சுருக்காங்க லாஸ்ட்டில் அந்த ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வேணான்னு தோணுச்சு நல்லா இருந்ததுண்ணா துல்கர் சூப்பராக இருந்தார் என்னென்ன மியூசிக் பயங்கரமாக இருந்தது அதுதான் எனக்கும் புரியலண்ணா படமா நல்லா இருந்துச்சு இல்லை லவ் அந்த மாதிரிலாம் இல்லை நார்மலாக ஒரு தப்பிச்சு போகிற மாதிரி தப்பிச்சுட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் அம்மா ட்ரூ ஸ்டோரி தான் சொல்கிறாங்க சூப்பராக இருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது படம் நல்லா இருக்கு உண்மையாக பார்க்கலாம் கண்டிப்பாக கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப மைண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ஈஸியாக புரியும் கதை ரிவ்யூ பார்த்தா தான் கதையே புரியும் போல இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்டோரியோட கதை யாருன்னா ஒரு தெரிஞ்சவங்க யாருன்னா சொன்னால் சூப்பராக இருக்கும் இல்லை ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க கதையை இதுக்கு முன்னாடி எடுக்காத எந்த படத்துலையுமே இந்த மாதிரி எடுக்கலை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப குரூப்னா ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு என்ன சொல்கிறது மிஸ்டாரிக்கல் மாதிரி அவர் ஒரு இன்சூரன்ஸ் மணிக்காக வந்து அவர் டெட்டாக அவர் இறந்த மாதிரி காமிச்சிடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட்டாக அதனால தான் அதை குரூப்னு வச்சுருக்காங்க போல படம் பரவாயில்ல நல்லா தான் படம் வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ஒரு ட்ரூ ஸ்டோரி தான் அது அவ்வளோதான் மற்றபடி பாட்டு வரும் பிளான் போகிறோம் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போகிறதா இருக்குது செகண்ட் ஹாஃப் ஏதோ பரவாயில்ல பரவாயில்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல ஆவரேஜ் தான் மற்றபடி எதுவுமே இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் செம்ம போர் ப்ரோ செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருந்துச்சு படத்தில் ஆனால் எல்லா ஊர்லேயும் இவர் குற்றவாளி காமிக்கிறாங்க ப்ரோ ஆனால் செகண்ட் ஹாஃப் இன்னும் செகண்ட் பார்ட் வரும் ப்ரோ சூப்பராக இருக்கும் படம் துல்கர் தான் செம்ம ஆட்டிங்க செம்ம கேரக்டர் நிறையா கெட்டப்பில் போட்டு செம்மையாக வச்சுருக்காரு படத்தில் ஆ அழகாக தெரியல ப்ரோ அப்படியே செம்ம கெட்டப் போட்டுருக்காரு தாடிலாம் வச்சு நிறைய முடியலாம் வச்சு சூப்பராக இருக்காரு படம் பார்க்கலாம் ப்ரோ புரியவே இல்லைண்ணா படம் செகண்ட் பார்ட் வந்தால் தானே புரியும் ஆமாம் கேஜிஎஃப் மாதிரி எடுத்துக்கிறானுங்கண்ணா புதுசு புதுசாக வேலை செஞ்சு காசம் பார்த்திது அவ்வளோதான் வேறு எதுவும்ண்ணா படம் ஒன்றுமே புரியல அவ்வளோ நல்லா எனக்கு பிடிக்கல எனக்கே சரியாக புரியல என்ன பண்ண அதான் கதை இன்னும் நல்லா புரிகிற மாதிரி எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆமாம் சரியாக அதான் துல்கர் நல்லா நடிச்சிருந்தார் பட் வந்து கதை வந்து இன்னும் கொஞ்சம் புரியிற மாதிரி எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் எனக்கு ஒன்றும் புரியல கொஞ்சம் கஷ்டம் தான் புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுச்சா படம் ஓரளவுக்கு